ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குடும்ப அட்டைகளுக்கு சூப்பர் சான்ஸ் மாவட்ட ஆட்சியாளர் அதிரடி உத்தரவு குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் புதிய அட்டைக்கு விண்ணப்பிக்கலாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்திற்காக வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டது இதை பத்தியான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம பாருங்க அப்பதான் உங்களுக்கு முழுமையான விவரம் வந்து தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வீடியோக்குள்ள போல வாங்க தமிழகத்தில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்ப மக்கள் வானில விலையில் மளிகப் பொருட்களை பெற்று பெறுவதற்கு குடும்ப அட்டைகள் உதவியாக உள்ளன மொத்தமுள்ள முப்பத்தி ஒன்பது மாவட்டங்களில் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி மூணு நியாய விலை கடைகள் செயல்பட்டு வருகின்றன இதற்கு மளிகை பொருட்கள் விநியோகம் செய்வதற்கு உதவியாக அமைக்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் இரண்டு புள்ளி பதினெட்டு கோடி குடும்ப அட்டைகள் மூலம் ஆறு புள்ளி தொண்ணூறு பேர் பயனடைந்து வருகின்றனர் தொடக்கத்தில் அட்டைகளாக வழங்கப்பட்டு வந்த குடும்ப அட்டைகள் தற்போது ஸ்மார்ட் கார்டாக மாற்றப்பட்டுள்ளது இதனை பயனாளிகளின் ஆதார் கார்டு விவரம் மூலம் சரிபார்த்து மளிகைப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன குடும்ப அட்டைதாரர்களின் வசதிக்காக டிஎன்பிடிஎஸ் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தை தமிழக அரசு உருவாக்கியுள்ளது இதன் மூலம் புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் விண்ணப்பித்தலின் நிலை நகல் ஸ்மார்ட் குடும்ப அட்டையை பெறுதல் புதிய உறுப்பினர் சேர்க்க முகவரி மாற்றம் செய்ய குடும்பத் தலைவரின் மாற்றம் செய்ய குடும்ப உறுப்பினர் நீக்க அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய உள்ளிட்ட வசதிகளை பெறலாம் மேலும் மொபைலில் பயன்படுத்தும் வகையில் ஆண்ட்ராய்ட் ஐஓஎஸ் ஆப் வசதி செய்யப்பட்டுள்ளது குடும்ப அட்டைக்கு தொடர்பாக ஒன் நைன் சிக்ஸ் செவன் அல்லது ஒன் எயிட் டபுள் ஜீரோ டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் என்ற இலவச மைய எண்ணை தொடர்பு கொள்ளலாம் இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் ஜெயசாந்தி பானு ரெட்டி செய்த குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் சட்டம் இரண்டாயிரத்தி படி அனைத்து பொதுமக்களுக்கும் உணவு சென்றடைவதை உதவி செய்ய வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் விவாகரத்து பெற்றவர்கள் மற்றும் திருநங்கைகள் ஆகியோர் போது பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் புதிய ஸ்மார்ட் குடும்ப அட்டை குடும்ப அட்டையின் பெயர் சேர்த்தல் நீக்குதல் தொடர்பான விண்ணப்பங்களை இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பெறலாம் என கூறப்பட்டுள்ளது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வழிகாட்டுதல்கள் மற்றும் நிபந்தனைகள் வெளியிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் பயனாளி தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்திற்கு உட்பட்டு முன்னுரிமை குடும்ப அட்டை அதாவது பிஹ் அல்லது அந்நியோதய அண்ணா யோஜனா குடும்ப அட்டை ஏஏஒய் போன்றிய குடும்ப அட்டைதாரராக இருக்க வேண்டும் பயனாளிகளின் ஆதார் அட்டை எண் மற்றும் கைபேசி சரிபார்த்த பின் எந்த நியாய விலை இருந்து உணவு தானியமாகிய அரிசி மற்றும் கோதுமை மட்டும் குடும்பத்தின் தகுதியான அளவிற்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்